வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு 150 கிராம் அளவுக்கு இது போல் மெல்லிசான சேமியா வந்துட்டு எடுத்துருக்குறேன். அதை வந்துட்டு கையை வச்சு இது போல் உடச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப நைஸாக உடைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வர மாதிரி இது போல் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக இது கூட பட்டர் வந்துட்டு சேர்த்து செய்யும்பொழுது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை வந்துட்டு அதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்து கொடுங்க. ஏன்னா அந்த சேமியா நம்ம நெய்யில் வறுத்து மட்டும்தான் சமைச்சு எடுக்க போகிறோம், இதை வேகலாம் வைக்க போகிறது கிடையாது. அதனால் வறுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அது போல் வறுத்து எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட நார்மல் தேங்காய் துருவல் தான் இருந்துச்சுன்னா அதை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. திருப்ப 1/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண முந்திரி பருப்பு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதுங்க. இது ரொம்ப வேகணும்னுலாம் தேவை கிடையாது, ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் மெய்டு வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். நம்ம இது கண்டிப்பாக மில்க் மெய்டு வச்சு தான் செய்யணும். ஏன்னா அந்த மில்க் மெய்டோட பதத்தில் தான் அந்த சேமியா வந்துட்டு லைட்டாக வெந்து வரும். நம்ம தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. மில்க் மெய்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விடுங்க. இது போல் அழுத்தம் கொடுத்து கறந்து விடுங்க. அப்போ தான் இதில் பெருசாக இருக்கிற அந்த சேமியாலாம் கொஞ்சம் உடஞ்சி வரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு கரண்டி வச்சு இது போல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க, அந்த ஸ்வீட் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம மில்க் மெய்டு முந்திரி பருப்பு பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப சுவை வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதே போல் நல்லா சேர்த்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுகளில் வேணுமோ அது போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.